அதாவது அதோட மட்டு மதிப்பு, அந்த கலப்பனோட மட்டு மதிப்பு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வந்து மாடுலஸ் ஆஃப் ஐ, அடுத்து மாடுலஸ் ஆஃப் ரெண்டு பிளஸ் ஐ, அடுத்து மாடுலஸ் ஆஃப் மூணு. இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து எது அதிகமான மதிப்பா இருக்கோ அதான் வந்து அதிக தொலைவுல இருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து கொடுத்துருக்கக்கூடிய கலப்பன் வந்து ஐ. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஜீரோ ஸ்கோர்ட் மெய், இப்போ இது இல்லை அதனால ஜீரோ ஸ்கோர்ட் ரூட் ஆஃப் பிளஸ் ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன்று. அப்போ ரூட் ஒன்னோட மதிப்பு என்ன வந்துடும் அப்படின்னா ஒன்று. அடுத்து மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நாலு பிளஸ் ஒன்று. அப்போ என்ன வந்தது ரூட் ஆஃப் அஞ்சு. அடுத்து மாடுலஸ் ஆஃப் மூணு, இப்போ மாடுலஸ் ஆஃப் மூணோட மதிப்பு மூணு. இப்போ கொடுத்துருக்க மதிப்பு பாருங்கள் ஒன்று ரூட் அஞ்சு மூணு, இல்லை ஒன்றை விட ரூட் அஞ்சு பெருசு, அதை விட ரூட் மூணு பெருசு. அப்போது ஆதியிலிருந்து அதிக தொலைவில் எந்த கலப்பெண் இருந்ததுன்னு கேட்டுக்கோங்க. அப்போது ஆதியிலிருந்து ரூட் ஆதியிலிருந்து மூணு என்ற கலப்பெண் அதிக தொலைவில் உள்ளது. நன்றி.